வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னாடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 மினிட் ஹோம் தேட்டருக்கு தேவையான லெஃப்ட் ரைட் சரவுண்டு சென்டர் பாக்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அப்போ தான் நம்ம கட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வந்து நம்ம கம்பெனி ஹோம் தேட்டர் வாங்கினா என்ன மாடல் லுக் இருக்குமோ அந்த சேமில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் நல்லா ஹெவியான சீட்டு ப்ளைவுட்டில் போட்டு இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கருங்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த டைமு 6 இன்ச் ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரிஞ்சில் போடணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் ஸ்பீக்கருக்கு வந்து மேட்சாக இருக்காது, நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் 6 இன்ச் ப்ளைவுட் போட்டிருக்கோம். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2 4 இன்ச் ஒரு ட்யூட்டர் வர மாதிரி வந்து பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிக்கர் தான் போடுறோம். பாக்ஸ் வேலை போயிட்டுருக்கு, கட்டிங் பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். வந்து நான் வந்து நாமளே தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம வந்து வெளியில் கொடுத்தாலும் இது ரெடி பண்ணுறது. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக சீட்லாம் கட் பண்ணிட்டோம். இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் சீட்டெல்லாம் இதை நறுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து நீட்டாக வாட்டர் ப்ரூஃப் வந்து பெப்பிக்கல் வேணும் வந்துருக்கோம். நீட்டாக வந்து எல்லா சைடும் வந்து பெப்பிக்கல் போட்டு பாக்ஸ் அடிச்சுட்டு உங்களுக்கு இதோட கன்னிவாக வீடியோ போடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுனால பாக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரே கன்னிவாக வீடியோ எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு கடைசியாக வந்து நான் ஜாயின் பண்ணி போடுறேன். பாக்ஸ் எப்படிங்கன்னு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 4 இன்ச் பாக்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஹோம் தேட்டருக்கு தேவையான பாக்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு மொத்தம் 5 பாக்ஸு சப் ஊபர் தனியாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 5 பாக்ஸ் மட்டும் பற்றி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அந்த சீட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எப்படி என்னங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால அது கன்னிவாக நம்ம அது எடுத்துகிட்டு இருக்க முடியல. அதனால் வந்து இப்போ சீட் நறுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாமே அடித்து கட் பண்ணி மேலே ஸ்டிக்கர் போட்டோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து கவர் போட்டிருக்கோம். அது வந்து பாக்ஸ் வேலை முடிஞ்சு ஒரு மாடலுக்காக வந்து ஒரு அளவு போட்டு நம்ம அடித்தோம், ஒரு டெமோக்காக வெளியே வச்சுருந்தோம். அதனால் அதை கவர் போட்டிருக்கு, மற்றபடியே வேறு அதை ஒன்றும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஹோனாக ரெடி பண்ணணும் தான். வந்து நம்ம வெளியில் வாங்குகிற பாக்ஸ் இல்லை, இது நம்ம அடித்த பாக்ஸ் தான். இது வந்து 4 இன்ச்சுக்காக நம்ம ரெடி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 இன்ச் ப்ளைவுட் போட்டிருக்கோம். இதில் எப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர், இங்கே ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோட்ஸ் வந்து நான் இங்கே விட்டுருக்கேன். அதேமாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் வரும் உங்களுக்கு வீட்டில் நாம் வந்து மேலே மாட்டிக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஜாக் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் ஜாக் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து மேலே சீலிங்கில் வந்து நம்ம ஒயர் விட்டுருக்கோம், ஹோம் தேட்டருக்கு தேவையான ஒயர் விட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒயர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நம்ம ஸ்பீக்கர் ஜாக் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் கீழே பார்த்திங்கன்னா செவத்துக்கு கீழே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்யூட்டர் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்து கீழ் சைடு வந்து ஸ்பீக்கர் ஜாக் வந்து உங்களுக்கு மேலேயும் இதில் ஒரு 4 இன்ச்சு இதே மாதிரி ஏரோட்ஸ் கீழே போட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்யூட்டர் வரும். உங்களுக்கு அந்தந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மூலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வந்து கீழே வந்து ட்யூட்டர் வர மாதிரி வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து உங்களால் வந்து நல்லா வந்து உணர முடியும். உங்களுக்கு வந்து வால்யூம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து நம்ம காதில் அடிக்கும், கொஞ்சம் சில்னஸ் குறைச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வராது. இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில்னஸ் வந்து கீழே வர மாதிரி இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பாக்ஸுக்காக மட்டும் நம்ம இதை ரெடி பண்ணல, ஒரு செட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சாக வந்து நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 7265 வந்து ஐசி வந்து 6 சேனலுக்கு போட்ட மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரை வந்து அக்ரிலிக் பேனல் போட்டு வி மீட்ரு எல்லாம் நீட்டாக நம்ம ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து இந்த பாக்ஸ் அடிச்சிருக்கோம். ஒரு காம்போவாக ஒரு ரெடி பண்ணலாமேனு சொல்லிட்டு நம்ம இந்த டைம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பப்பிங் போட்டிருப்போம். பப்பிங் போட்டு ரவுண்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து வளைச்சிருப்போம். இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டாது, ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் தான் போட்டிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ண மாதிரியே இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து
இதில் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர் பொறுத்து. நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பட்ஜெட் போதும் அப்படின்னாங்கன்னா நம்ம நார்மலாக ஆடியக்ஸ் போடலாம், அதிலே ஹெம்னக் போடலாம், இல்லை பயணியர் போடலாம், சோனி போடலாம், இல்லை வந்து ஹாலிவுட் போடலாம், இது மாதிரி வந்து வேல்டெக் போடலாம். இது மாதிரி வந்து என்னென்ன கஸ்டமருடைய பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் ஸ்பீக்கர் போடலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் ஸ்பீக்கர் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் முடிவு பண்ணல. ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், இன்னும் ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது முடிச்சுட்டு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நீட்டாக நம்ம லுக்காக வர மாதிரி ஸ்பீக்கர் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாங்கி ஒயரிங்லாம் போட்டு ஒரு காம்போவாக வந்து இந்த பாக்ஸு ப்ளஸ் ஆம்பு எல்லாம் வந்து சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆம்பு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முன்னாடி வந்து அக்ரிலிக் பேனல் வந்துடும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆடியோ வந்து ரொம்ப தெளிவாக கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வால்யூம் வந்து நமக்கு தேவையான வால்யூம் வரும். ஒரு 10:5, 10:10, 5:5 ரூமுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 7:65 வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, ஆடியோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம 6 சேனலுக்கும் சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-on-4-on-ல நல்ல குவாலிட்டியான ஐசி வந்து சப்வூஃபருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி அந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரி, பாக்ஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் டைப்புங்கிறதுனால வந்து நான் பாட்டன் புஷ் வந்து கீழே வச்சுருக்கேன். ஏதோ நம்ம டிவி ஸ்டாண்டு கடையில் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை நான் இது செவத்தில் தான் ஃபிட் பண்ணுவேன் அப்படின்னா 4 காலையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா பாக்ஸுக்குமே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செவத்தில் மாட்டே மாதிரி பின்னாடி கிளாம் வந்து நம்ம கொடுக்கும்போது வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா, பாருங்கள் பாக்ஸ் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு கம்பெனி பாக்ஸ் எடுத்தால் என்ன லுக் இருக்குமோ அதை விட ஒரு படி மேலே நம்ம அந்த டைம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம செல்லில் வீடியோ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸு அடிக்கிறது வந்து அப்படி கண்டிப்பாக போட முடில. வெகு விரைவில் வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணலாம். உங்களுக்கு பாக்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். இதே வந்து நம்ம 6 இன்ச் போடுறோம், 8 இன்ச் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து சீட் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் சீட் போட்டு அடிப்போம். சரிங்களா, இது வந்து நம்ம பாக்ஸில் என்ன ஸ்பீக்கர் போடுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பட்ஜெட் வரும். அதே மாதிரி ட்யூட்டர் பார்த்திங்கன்னா இந்த டைப்பு, இல்லை நீங்கள் வேறு ஏதோ நம்ம ஜிப்பு யூஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது கம்பெனி யூஸ் பண்ணுறோம், எல்லா கம்பெனிக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும், மேட்ச் ஆகும். சரிங்களா, பாக்ஸ் வந்து பாருங்கள் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கார்னருக்கெல்லாம் வந்து நீட்டாக வந்து பெவிகள் போட்டு வாட்டர் ப்ரூஃப் பெவிகள் போட்டு நீட்டாக ஃபினிஷிங்கே நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ப்ளைவுட் பாருங்கள் நல்லா குவாலிட்டியான ப்ளைவுட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாக்ஸ் 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை அப்படியே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மேம்மேலும் இது மாதிரி ஏதோ வீடியோ நம்ம ரெடி பண்ணவும் ஒரு காம்போ ரெடி பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் மட்டும் தேவை, உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து எதையாக இருந்தாலும் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சில் பாக்ஸ் வந்து இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே சப்வூஃபர் பெருசு இது மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா. சரி, இதுவும் கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாருமே வந்து அதிக பட்ஜெட்லேயே வந்து ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் குட் ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு கொண்டுறதுக்காக சரி பாக்ஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிட்டு ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கும்போது பாக்ஸ் ஸ்பீக்கர் எல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.